தமிழில் வந்து படைப்பு செயல்பாட்டுக்கு நிகரானது வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படைப்பாளி வந்து தன்னுடைய படைப்பை வந்து எவ்வளோ தீவிரமாக செயல்படுறானோ அதே அளவுக்கு வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரும் தன்னுடைய மொழிபெயர்ப்பில் வந்து அதே அளவு படைப்பூக்கத்தோடு இயங்குறதா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் காணாசு தொடங்கி நிறைய நல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் நல்ல மொழிபெயர்ப்புகளை தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் உங்களுடைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தில் வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு இடத்தை அடைஞ்சது. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படைப்பாளி வந்து தன்னுடைய படைப்பில் வந்து தன்னுடைய தனித்துவமான முத்திரை அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இப்போ அந்த மாதிரி மொழிபெயர்ப்பாளருக்கு எதுவும் உண்டா? அதாவது இப்போ ஒரு சில பத்திகளை படிக்கிறப்போ இவர் மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்கிறத கண்டறிய முடியுமா? ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு வந்து மொழிபெயர்ப்பில் தனித்துவம் அப்படிங்கிறது எவ்வாறு அமையுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சார், இப்போ ஒரு படைப்பாளியோட படைப்பு படிக்கிறப்போ இவரோட படைப்பு தான் அப்படின்ட்டு நமக்கு ஒரு இடத்துல தெரியுது, அவரோட மொழியோ ஏதோ ஒரு வகையில் அவர் அது நமக்கு புரிஞ்சிருது. இப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளரோட மொழிபெயர்ப்பை நம்ம படிக்கிறப்போ இது இவர் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதை மொழிபெயர்ப்பில் வந்து தனித்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்ல மொழிபெயர்ப்பு அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ மொழிபெயர்ப்பு மற்றைய இலக்கிய படைப்பு போல அப்படிங்கிறத விட ஏன்னு கேட்டால் இலக்கிய படைப்பை விட சிரமமான விஷயம். அதாவது இன்னொரு கல்ச்சருக்குள்ளால் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளால் ரெண்டு மொழிகளுக்குள்ளால் முழுக்க முழுக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியக்கூடியதான் மொழிபெயர்ப்பு. இப்போ சாதாரண நீங்கள் மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு 10-100 மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்திருக்கும்னா 1000 படைப்புகள் வந்திருக்கும், சொந்தமாக எழுத படைப்பு 1000 படைப்புகள் வந்திருக்கும். ஏன் அப்படி மொழிபெயர்ப்பு கம்மியாக வருதுன்னா, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மிகவும் சிரமமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய படைப்பாளிகளுமே மொழிபெயர்த்திருக்காங்க. முக்கிய படைப்பாளிகள் இப்போ இறந்தவர்களுக்கு பேர் மட்டும் சொல்கிறேன்னா, இப்போ புதுமைப்பித்தனாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், சுந்தர் ராமசாமியாக இருக்கட்டும், அவ்வளோ பேருமே மொழிபெயர்த்திருக்காங்க. எல்லா முக்கிய படைப்பாளும் மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து சலிச்சு போய் உட்கார்ந்துருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையை பழையபடி நானே எழுதிட்டு இருக்கிறது எனக்கு சலிப்பு தட்டுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொருடைய வாழ்க்கையில் போகிறேன், இன்னொரு வாழ்க்கையை பார்க்குறேன். எப்படி நம்ம நிறைய நூல்கள் படிக்கிறதுக்கான காரணம், அந்த நூல்கள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கை இல்லை, பிறருடைய வாழ்க்கை, பிறருடைய கல்ச்சர். இது நம்ம முழுக்க முழுக்க அதில் ஆர்வம் இருக்கிறனால தான் அதில் போகிறது மாதிரி, எழுத்து செயல்பாட்டுக்குள்ளால் பிறருடைய விஷயங்களை என்னுடைய ஆர்வமாக எடுக்கிறேன். என்னுடையது அப்படிங்கிறது நான் வாழ்ந்து சலிச்சு போனது, நான் புரிஞ்சு சலிச்சு போனது, அதனால் பார்க்குறேன். நீங்கள் முக்கியமாக கேட்ட கேள்வி வந்து மொழிபெயர்ப்பாளர், ஒரு மொழிபெயர்ப்பாளர் இவருடைய எழுத்து தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அப்படி கண்டுபிடிக்கதா இருந்தால்னா அது மொழிபெயர்ப்பாளருடைய தோல்வின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு நாவல் மலையாளத்திலேருந்து ஒரு நாவல் பண்ணுறேன், இப்போ வைக்கம் முகமது பஷீருடைய ஒரு நாவல்லாம் பண்ணுறேன்னா, இது வைக்கம் முகமது பஷீருடைய நாவல், இதை இவர் மொழிபெயர்த்திருப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, அந்த கண்டுபிடிக்கிறத வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற அம்சத்துக்குள்ளால் அப்படி கண்டுபிடிக்கக்கூடாது. அது அந்த அந்த ஒரிஜினல் தான் மொழிபெயர்ப்பை தீர்மானிக்கணும். இப்போ ஆங்கிலேருந்து ஒரு பிரமாதமான ஒரு மொழியை இதை எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய மொழியில் மொழிபெயர்க்கக்கூடாது. அந்த மொழி ஒருவேளை சிரமமாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம், எதுவோ அதில் இருக்கிறபடி நான் பண்ணுறேன்னா தான் ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி சார். இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ உங்களோடது வந்து பிரதானமானதாக மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதானமானதாக இருக்குது. இப்போது சில எழுத்தாளர்கள் வந்து புனைவு எழுதுகிறாங்க, மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுறப்போ அவங்க ஒரு எழுத்தாளரோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அவங்களோட எழுத்துக்குள்ளே கொஞ்சம் இயங்குறாங்க. இப்போ அவங்க அதுலேயும் புழங்கிட்டு இதுக்கும் வர்றப்போது அவங்க எழுத்துக்கு ஏதாவது கூடுதலாக சேருதா, இல்லை இதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாகுமா அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது சொந்தமாக எழுதிட்டு இருக்கிறவங்க மொழிபெயர்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த எழுத்துக்கு ஒரு வலு கூட்டக்கூடிய அம்சமாக தான் நான் பார்க்குறேன். எந்த வகையிலையுமே அவங்களுடைய சொந்த எழுத்து அது பாதிக்காது, வலுக்கூட்ட தான் செய்யும். இன்னொரு மொழி, இன்னொரு கல்ச்சர். இப்போ நீங்கள் ஒரு நூலை சாதாரணமாக வாசிக்கிறதுக்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளனுடைய பார்வையில் வாசிக்கிறது நிறைய வித்தியாசம் உண்டு. ஏன்னா இவன் ரொம்ப டீப்பாக ஆழ்ந்து உள்ள இறங்கினா தான் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தையும் இவன் புரிஞ்சு இவனை கடந்து போக முடியாது. அப்போ புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு சொந்தமாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவன் மொழிபெயர்ப்பு பண்ணுறான்னா அந்த அளவுக்கு அவனை பாதித்ததை அதனால தான் மொழிபெயர்ப்பை பண்ணான். அதான் முதல்ல நான் சொன்னது, சுந்தரராமசாமி, புதுமை பித்தன், பாரதியாரெல்லாம் அவங்க ஏற்கனவே எழுதுறதுல மிகப்பெரிய ஒரு நிலை அடைஞ்சவங்க. அவங்க வந்து இன்னொரு வாழ்க்கையை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. அந்த மொழிபெயர்ப்பு பண்ணுறதுனால இவங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட எழுத்து பாதிக்குமா அப்படின்னா எந்த வகையிலும் பாதிக்காங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார்.
இப்போது இலக்கிய வடிவங்கள்லேயே வந்து கவிதை வந்து நுட்பமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இலக்கிய மொழிபெயர்ப்புலையும் வந்து கவிதையை மொழிபெயர்க்கிறதுல வந்து ஒரு நுட்பம் கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பாரசீக மகா கவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் மொழிபெயர்த்திருக்கீங்க. அந்த கவிதையை வந்து மொழிபெயர்க்கிறதுல மற்ற வடிவங்கள் சிறுகதை நாவலை விட கவிதையை மொழிபெயர்ப்பால் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, பாரசீக மகாக்கவிகள் இது என்னுடைய மொழிபெயர்ப்பல்ல, நான் சொந்தமாக எழுதுனது. அதில் பாரசீக மகா கவிஞர்களை பற்றிய விஷயந்தானே தவிர கவிதையை கவிகளை பற்றியதில்லை, கவிதைகளை பற்றியதில்லை. இப்போ கவிதைகளை மொழிபெயர்க்க வரும்போது அதை வந்து ஒரு சில கவிதைகளை மொழிபெயர்த்துக்கனே தவிர அது வந்து 12 பாரசீக கவிஞர்களை பற்றியான ஒரு குறிப்பு தான் அது. அப்புறம் கவிதைகளை மொழிபெயர்க்கு அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா கவிதைகளை மொழிபெயர்க்கிறதா இருந்தாச்சுன்னா கவித்துவம் அழிஞ்சாதான் அழிஞ்சு போகும். இப்போ மொழி சார்ந்த சில விஷயங்களை நம்ம சொல்ல வர்றோம். இப்போ சங்க இலக்கியம் இருக்குது, பக்தி இலக்கியங்கள் இருக்குது, இதை மலையாளத்தில் நம்ம மொழிபெயர்க்கலாம்னா அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா மொழியுடைய அழகுக்காக வேண்டி அதே மலையாளத்தை இந்த மொழிகளாக கொண்டு வந்துடலாம். ஒரு முக்கியத்துவமான ஒரு கருத்தியல், ஒரு கான்செப்ட், உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஒன்று சொல்லும்போது இதை இன்னொரு மொழியில் மொழிபெயர்க்கும் போது அந்த மொழியில் மாற்றும் போது சப்ஜெக்ட் இருக்கும், அதனுடைய கவித்துவம் அடிபட்டு போகும். அதனால் பொதுவாக நான் வந்து நவீன கவிதைகளை தமிழ் மொழிபெயர்க்கு முயற்சிக்கிறதே கிடையாது. அது கவித்துவம் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறனால. இப்போ சங்க இலக்கியங்களில் நான் வந்து 9 நூல்கள் மொழிபெயர்த்திருக்கேன். 4 அறநூல்கள் தான் 9 4 உள்பட ஒரு 9 நூல்கள் தமிழ் டு மலையாளம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் பண்ணும்போது அது மொழி அழகுக்காக வேண்டியதும் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு போகிறதுக்காக வேண்டியுள்ள விஷயங்கள், அதில் உளவியல் சார்ந்த விஷயங்களும் எதுவுமே இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. அதனால் எனக்கு அதை பண்ண முடிஞ்சு. நவீன கவிதைகளெலாம் பண்ணுறது இல்லை, ஏன்னா கவித்துவம் அழிஞ்சு போயிருவாங்க பயம் எனக்கு இருக்குது. சார் நன்றி சார். இன்னொரு கேள்வி வந்து, நீங்கள் புனைவு நூல்கள் மாதிரியே ஆ புனைவு நூல்களை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் வந்து அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அந்த தொகுப்பு காலச்சுவடில் வெளிவந்தது வாசித்தேன். ஸோ எனக்கு அது அந்த நூல் படிக்கிறப்போ எனக்கு ஒரு அவரை பற்றின ஒரு பரந்த ஒரு அறிமுகம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பள்ளிவாசல்கள்லையும் வேறு வேறு இடங்கள்லையும் கேட்டிருந்தாலும் அந்த இது எனக்கு அந்த நூல் வந்து நிறைய கொடுத்துச்சின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு இலக்கிய கூட்டத்தில் குறிப்பிட்றப்போ அந்த நூல் வந்து ஒரு போகிற போக்கில் எழுதின மொழிபெயர்ப்பு பண்ண ஒரு புத்தகம் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அந்த ஆ புனைவு நூல் மொழிபெயர்க்கிறது, புனைவு நூல் மொழிபெயர்க்கிறது, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், ரெண்டுக்கும் உள்ள சவால்கள் தனித்தனியாக என்னென்ன அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முகமது நபி நூலை பற்றி என்ன குறிப்பிட்ட போகப்போ முகமது நபியே இல்லை, அது நான் வந்து போக போக ரொம்ப ஈஸியாக பண்ண ஒர்க் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி விருது கிடைச்ச திருடன் மணியம்பிள்ளை நூலை. இப்போ முகமது நபி நூலை மொழிபெயர்க்க ரொம்ப சிரமப்பட வேண்டியிருந்து அவரோட அந்த தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முகமது நபி ஒர்க் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணே தான். ஆக்சுவலாக முகமது நபி நூலை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிற காலச்சோல பப்ளிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி மொழிபெயர்த்தது இல்லை, ஒரு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு ஆள் சொல்லி அப்படி எழுது. அப்புறம் வந்து அந்த போட்டியிலேருந்து இன்னொரு ஆளை தேர்வு பண்ணாங்க, இலங்கையிலிருந்து ஒரு ஆளை தேர்வு பண்ணாங்க, காலச்சோழில் கொடுத்து பப்ளிஷ் பண்ணேன். இப்போ அது அந்த புனைவு ஆப் அதுக்குள்ளே இப்போ கவிதைக்கு சொன்னீங்க இல்லையா, கவிதையை மொழிபெயர்க்கிறது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அந்த மாதிரி அந்த புனைவு மொழிபெயர்ப்பு ஆ புனைவு மொழிபெயர்ப்பு ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு ரெண்டில் எது ரொம்ப சவாலானது அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது புனைவு அல்லாத கட்டுரைகளோ பிற நூல்களோ மொழிபெயர்க்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் சுலபமாக பண்ணிட முடியும். அப்புறம் வந்து இலக்கியங்களை மொழிபெயர்க்கிறது தான் ரொம்ப சிரமம், இருக்கிறதுல சிரமம் இலக்கியங்களை பண்ணுறது. இப்போ முகதுன்மை பண்ணுறதை விட, திருடன் மணியம்பிள்ளை பண்ணுறதை விட, இந்த ஒர்க்களெல்லாம் விட மிகவும் சிரமமான வேலை வந்து இலக்கியங்கள் மொழிபெயர்க்குது. இலக்கியம் மொழிபெயர்க்கணும்னா ஒரு பாராகிராஃப் எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தைகளாக எடுத்து மொழிபெயர்த்து ஒவ்வொரு சென்டென்ஸாக சரி பண்ணி அதை ஒரு திருப்பி திருப்பி ஒரு 5 தடவை பண்ணணும். இல்லைன்னா அந்த இலக்கிய சுவை வந்து கம்ப்ளீட்டாக அடிபட்டு போகும். அப்போ வந்து நல்லா இருக்காது. ஒரு இப்போ எம்டி வாசவநாயரை பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே 3 நூல்கள் பண்ணியிருக்கேன். எம்டி வாசவநாயரா மலையாளத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். அவரை ஏனாதாரணம் பண்ணோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளவோ மலையாளிகள் கொண்டாடக்கூடிய வைக்கம் முகமது பஷீர், எம்டி வாசவநாயகர்லாம் மொத்தமே இவ்வளோ தானே அப்படின்ட்டுருவாங்க. அப்போ என்னன்னா அவங்கள முழுக்க முழுக்க வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு ஏற்படுது. அப்படி அந்த தேவையினால் மிகவும் சிரமம். அதாவது இலக்கிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது சொந்தமாக எழுதுறது மாதிரி கிடையாது, ரொம்ப சிரமம். இப்போ சொந்தமாக எழுதுறதா என்னுடைய 55 வருஷம் வாசக அனுபவத்தில், கல்வி அனுபவம் இல்லை வாசக அனுபவத்தில், சொந்தமாக எழுதுனா ஒரு நாளைக்கு ஒரு 20 பக்கம்லாம் எனக்கு எழுதிட முடியும்.
ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை எனக்கு செழிச்சு போய் உட்கார்ந்துருக்கிறேன், நான் அதை எழுதிட்டு இருக்க முடியாது, அதனால நான் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டுருக்கேன். அப்படி பார்க்கும்போது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு 5-4 பக்கத்தை மொழிபெயர்த்தாலே ரொம்ப பெரிய விஷயம். நான் சொந்தமானதுனால 20 பக்கம் எழுதிடுவேன். ஸோ இப்போ பண்ணுறதுனா அவ்வளோ சிரமம், மொழிபெயர்ப்பும் சிரமம், அது இலக்கிய மொழிபெயர்ப்புங்க மிக மிக சிரமமான விஷயம். ஆனால் இதை பண்ண முடியாதுங்கிறது இல்லை, மிக பிரமாதமாக பண்ணலாம். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு விஷயம். மொழிபெயர்ப்புங்கிறது மிக முக்கியமான விஷயம். இனி உள்ள காலங்களில் வந்து மொழிபெயர்ப்புக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அதே மாதிரி இலக்கிய அங்கீகாரம் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ முக்கியமான இலக்கியத்துக்கான விருது கொடுக்குறவங்க எல்லாருமே மொழிபெயர்ப்பு விருதுகள் கொடுக்குறாங்க. எப்படி சாகித்ய அகாடமிக்கு மொழிபெயர்ப்புக்கும் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நிறைய அவார்டுகள் கொடுக்குறாங்க. மொழிபெயர்ப்புங்கிறது சிரமமாக இருந்தாலுமே ரொம்ப சுவாரஸ்யமான, எழுதுறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக, இன்னொருடைய நபருடைய வாழ்க்கை, நம்ம சிரமப்படாத, நம்ம கஷ்டப்படாமல் நம்ம சொந்தமாக எழுதும்போது அழுவோம், இல்லைல்லாமல் பண்ணுவோம். இது மொழிபெயர்ப்புங்கும்போது அவங்களுடைய உணர்வு மட்டும்தான் உள்வாங்க. அதனால் மொழிபெயர்ப்பு சிரமமான விஷயம்தான், ஆனால் அது வந்து நல்ல சுவாரஸ்யமான விஷயம். நன்றி சார். அதே மாதிரி இப்போது தொடர்ச்சியாக பல்வேறு மொழிகள்லேருந்து தமிழுக்கு வந்து படைப்புகளை மொழிபெயர்த்து கொண்டு வராங்க. நீங்கள் இந்த குறிப்பிட்ட மொழியிலேருந்து அதிகமாக வரலாம் அல்லது இது அதிகமாக பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏரியா ஏதாவது இருக்கா, அதை நீங்கள் எதுவும் கவனித்து கவனப்படுத்துறீங்களா? அந்த மாதிரி இது கேட்கறது புரியல. அதாவது மலையாளத்தில் நிறைய பண்ணியிருக்கீங்க, ஆங்கிலத்தில் எந்த பிற மொழிகள் இருந்தால் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, பொதுவாக நிறைய பேர் மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க. நிறைய இப்போது மலையாளம், ஆங்கிலம், வேறு மொழியிலேருந்து கூட தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. இந்த மொழி இன்னும் தமிழுக்கு அதிகமாக வராமல் இருக்குது, இந்த நாட்டில் உள்ள மொழி படைப்புகள் வந்து அதிகமாக வராமல் இருக்குது, இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை குறிப்பிட்றீங்களா? தமிழுக்கு இன்னும் வர வேண்டியது மொழிபெயர்ப்பில் என்னெல்லாம் பண்ணலாம், இன்னும் என்னென்ன படைப்புகள்லாம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய இருக்குது. இப்போ நம்ம திராவிட தேசங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகாவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆந்திராவாக இருக்கட்டும், இங்கேருந்துலாம் மொழிபெயர்ப்பு மலையாளத்திலேருந்து தமிழில் வர்ற அளவுக்கு வரல. இப்போது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மலையாளம் அப்படிங்கிற கல்ச்சர் இவங்க முழுக்க முழுக்க உடந்திருக்கிறாங்க, வாசகர்கள் அவங்களுக்கு தெரியுது. இப்போ ஆந்திராவோ கர்நாடகாவோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம வெளிநாட்டு இலக்கியங்களே விட்டுடுவோம். முதல்ல நம்ம இந்தியாவுக்குள்ளாலே இதை முழுமைப்படுத்தியிருக்கானோ முழுமைப்படுத்தலை, ஆனால் முழுமைப்படுத்தி ஆகணும். இப்போ கன்னட இலக்கியங்களாக இருக்கட்டும், ஆந்திர இலக்கியம், பக்கத்து மாநிலங்களோட இலக்கியங்களை வரைக்கும் நம்ம பண்ண முடியாமல் இருக்கிறோம், பண்ணாமல் இருக்கிறோம். இதுக்கு நிறைய இருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெலுங்கு தெரியும், ஆனால் அவங்க பண்ணுறதில்லை. அதே மாதிரி ஆந்திரா அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மொழி தெரியும், ஆனால் அவங்க பண்ணுறதில்லை. இது கன்னட மொழியை சொல்ல பண்ணுறதில்லை. மலையாள ஓரங்களில் இருக்கிறவங்கள மட்டும்தான் அந்த இலக்கியத்தோடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர பிற மாநில பண்ணலை. நம்ம முதல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட குறைபாடை மட்டுமே பேசுவோம், நம்ம பண்ணலை அப்படிங்கிறத. நன்றி சார். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ அந்த ஒரு புனைவு எழுத்தாளர் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுறப்போ அவருக்கு வந்து அது ஒரு பலமாக தான் அமைது, கூடுதலாக அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரோட தொடர்ச்சியான படைப்புகளை மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது, இப்போ வைக்கம் முகமது பஷீரோட நிறைய படைப்புகள் நீங்கள் மொழிபெயர்த்திருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரோட படைப்புகளை தொடர்ச்சியாக பண்ணுறப்போ அவரோட எழுத்து வாழ்க்கை, அவர் காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளை அறியாமல் நம்ம அதுக்குள்ளேயே ஒரு புழங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி புலங்குறப்போ அந்த மொழிபெயர்ப்பு எழுத்து அப்படிங்கிறத தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அது என்ன கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது இப்போ நான் வந்து ஒரு இலக்கிய பணியாக செய்துகிட்ருக்கிறேன். இப்போ இலக்கியம் மூலம் எனக்கு கிடைக்கிறதுன்னா நான் வாசிப்பு மூலம் எனக்கு நிறைய கிடைக்குது. வாசிப்பு, இலக்கிய வாசிப்பு, இல்லைன்னா நூல்கள் வாசிக்கிறவன் கொஞ்சம் அமைதியான மனநிலையில் இருப்பான், நமக்கு இந்த மன அழுத்தம்ங்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபட்டுருப்பான், குடும்ப வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முடிவு பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல இருப்பான். இப்போ இலக்கிய வாசிப்பு இல்லாத ஆட்களையும் இலக்கிய வாசிப்பு உள்ளவங்களையும் நம்ம வந்து ஒரு ஒப்பீடு பண்ண செய்து பார்த்தோம்னா, இலக்கிய வாசகர்கள் இல்லைன்னா வாசகர்கள் பொதுவாக வாசிப்பு திறன் உள்ளவங்க ஒரு எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு திறன் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த வாசக அனுபவம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கும். அப்போ வந்து இப்போ மொழிபெயர்க்கிறது மூலம் மட்டும் இல்லை, நான் வாசிக்கிறது மூலமும் நிறைய விஷயங்களை உள்வாங்க முடியுது. என்னுடைய தனிப்பட்ட சிரமம் மிகுந்த வாழ்க்கைக்குள்ளாலையும் அப்ளை பண்ணி பார்த்து அந்த வாழ்க்கை ஈஸியாக கடந்து போக முடியுது. ஒரு நல்ல வகையாக கடந்து போக முடியுங்களே. ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அந்த சிக்கலுக்குள்ளாலே சுருண்டு நிற்காமல் அதை விட்டு வெளியே போக முடியுது அப்படின்னா நிறைய வாசிக்கிறது. இதே விஷயந்தான் என்னுடைய மொழிபெயர்ப்பை வந்து பண்ணுறது. வாசிப்புலேயுமே இந்த அனுபவம் கிடைக்கும், நல்லா வாசிக்கிறது மூலமே கிடைக்கும். நன்றி சார். நேரம் ஒதுக்கி நீண்ட ஒரு சரியான பதில்களை தலைமைக்கு மிக்க நன்றி. ஓகே, நன்றி.